मॉर्निंग एवरीबडी वेलकम टू नीट बायो फोरम चैनल இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல்ல ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம் ஓகே ஒரு காட்ல ஒரு பெரிய சிங்கம் இருந்துச்சு அந்த சிங்கம் வந்து ரொம்ப கம்பீரமான சிங்கம் சோ அதனால அந்த காட்டுக்கு ராஜாவா இருந்துச்சு சோ மத்த அனிமல்ஸ் எல்லாம் இத பார்த்துட்டு ரொம்ப பொறாமப்பட்டுச்சு என்ன இந்த சிங்கம் மட்டும் காட்டுக்கு ராஜாவா இருக்குது என்ன இதுக்கு அவ்வளவு பலம் அதிகமா சோ இத வந்து எப்படியாவது உடைச்சறியணும் அப்படினு சொல்லிட்டு மத்த அனிமல்ஸ் எல்லாம் பிளான் பண்ணாங்க சோ இத பார்த்துட்டு இருந்த நரி என்ன சொல்லுச்சு ஏன் வந்து சிங்கம் வந்து காட்டுக்கு ராஜாவா இருக்குன்னு தெரியுமா சோ அதுக்கு ரொம்ப பலம் வந்து அதிகம் சோ அதனால தான் அது காட்டுக்கு ராஜா அப்படினுச்சாம் சோ அப்ப அத கேட்டு புலி என்ன சொல்லுச்சு சிங்கத்தை விட எனக்கு ரொம்ப பலம் அதிகமா இருக்கு சோ அதை விட சிங்கத்தை விட சண்டை போடுற திறனும் என்கிட்ட வந்து நிறைய இருக்கு சோ அதனால சிங்கத்தை விட எனக்கு தான் பலம் அதிகம் அப்படினுச்சாம் சோ இத பார்த்துட்டு ஒரு நீரியானை அத கேட்டிட்டு இருந்த நீரியானை சொல்லுச்சாம் எனக்கு வந்து பெரிய வாய் இருக்கு சோ அந்த வாயால சிங்கத்தை வந்து அப்படியே கவ்விடுவேன் அதே மாதிரி அதோட என்னோட உயரமும் சிங்கத்தோட உயரத்தை விட அதிகமா இருப்பேன் நானு சோ அதனால எனக்கு வந்து பலம் அதிகம் அப்படினு சொல்லுச்சான் சோ இத கேட்டிட்டு ஒரு ஒட்டகச்சிவிங்கி என்ன சொல்லுச்சான் என்னோட உயரத்தை பார்த்தா சிங்கம் பயந்துரும் என்னோட காலாலேயே அதை மிதிச்சிருவேன் சிங்கத்தை அழிச்சிருவேன் அப்படினு சொல்லுச்சான் ஒட்டகச்சிவிங்கி சோ இத கேட்டிட்டு ஒரு முதல்ல சொல்லுச்சான் சோ என்னோட அந்த நான் வந்து ரொம்ப நீளமா இருப்பேன் சோ என்னோட பலம் வந்து ரொம்ப அதிகம் என் வாய் திறந்தே அத வந்து என்ன செய்துるவேன் அத அந்த சிங்கத்தோட காலை கவ்வி அத வந்து அழிச்சிடுவேன் அப்படினு சொல்லுச்சான் சோ இத கேட்டுட்டு ஒரு காண்டாமிருகம் அந்த காண்டாமிருகம் என்ன சொல்லுச்சான் எனக்கு வந்து பெரிய கொம்பு இருக்கு சோ அந்த கொம்பால சிங்கத்தை குத்தி கிழிச்சிடுவேன் அப்படினு சொல்லுச்சான் ஓகே அப்ப இது இப்படி ஒவ்வொரு அனிமல்ஸும் இப்படி சொல்லிட்டே இருந்துச்சான் அப்ப அதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு யானை என்ன சொல்லுச்சா நான் வந்து எல்லாரோடையும் வெயிட்லயும் அதிகம் உயரமாவும் இருப்பேன் என்னோட தும்பிக்கையினாலே யானைய ஒரு சுருட்டு சிங்கத்தை ஒரு சுருட்டு சுருட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சான் சோ இப்படி ஒவ்வொரு அனிமல்ஸும் இப்படி சொல்லிட்டே இருந்தாங்க மாத்தி மாத்தி எனக்கு தான் பலம் அதிகம் சிங்கத்தை விட எங்களுக்கு தான் பலம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க இதை பார்த்துட்டு குரங்கு சொல்லிச்சான் சிங்கத்துக்கு பயமே கிடையாது பயம்னா என்னன்னே தெரியாது சிங்கத்துக்கு ஸோ அதனாலதான் சிங்கம் வந்து காட்டுக்கு ராஜாவா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சான் குரங்கு அப்போ எல்லா அனிமல்ஸும் என்ன சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுச்சான் எப்படியாவது சிங்கத்தை வந்து தோக்கடிக்கணும் சிங்கத்தை வந்து எப்படியாவது அழிச்சாகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுச்சான் இதை வந்து நரி வந்து சிங்கத்துக்கிட்ட போய் சொல்லுது எல்லா அனிமல்ஸும் வந்து உங்களை பார்க்க வந்திருக்காங்க சிங்கராஜா அப்படின்னு போய் சொல்லிச்சான் ஸோ அப்படின்னு போய் சொன்னதும் சிங்கம் வந்து எல்லாரும் என்ன எதுக்கு பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சிங்கம் கம்பீரமாக புகையை விட்டு வெளியே வந்துடுது வெளியே வந்து பார்க்கும்போது எல்லா அனிமல்ஸும் நிற்கிறாங்க அப்போ ஒட்டகச்சிவிங்கி ஃபஸ்ட்டு சிங்கத்தை வந்து காலால் என்ன செய்யுது மிதிக்குது உதைக்குது அடுத்தது சிங்கம் போய் அப்படியே விழுகுது அப்புறம் இந்த காண்டாமிருகம் என்ன சொல்லி அதோட கொம்பால என்ன செய்யுது சிங்கத்தை அப்படியே ஒரு குத்து குத்தி தள்ளுது அப்படியே இது பண்ணுது யானை தும்பிக்கையால சிங்கத்தை தூக்கி அப்படி வீசுது அப்போ இப்படி ஒவ்வொரு அனிமல்ஸும் சிங்கத்தை அந்த மாதிரி பண்ணதுமே குரங்கு வந்து அதை பார்த்துட்டு என்ன செய்யுது ரொம்ப ஏளனமா சிரிச்சிச்சு குரங்கு ஸோ அப்போ அதை குரங்கு சிரிக்கிறத பார்த்துட்டு தான் யாரு சிங்கம் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு ஓ இது வந்து எல்லாரும் என்ன வந்து அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சிங்கம் புரிஞ்சுக்குச்சு அப்போ சிங்கம் வந்து இதை பார்த்துட்டு சிங்கம் அடுத்து அதோட விளையாட்ட ஆரம்பிச்சிச்சு ஒவ்வொரு அனிமல்ஸையும் வந்து அது தன்னோட கம்பீரமான அந்த பலத்தினால ஒவ்வொரு அனிமல்ஸையும் ஒட்டகச்சிவிங்கி யானை காண்டாமிருகம் நீர் யானை இது இப்படி ஒவ்வொரு அனிமல்ஸையும் தாக்கிடுச்சு தாக்கிட்டு என்ன சொல்லி கம்பீரமாக அதோட நடையினால அப்படி உடம்பெல்லாம் ரத்த காயமாக இருக்குது சிங்கத்துக்கு இருந்தாலும் எல்லாத்தையுமே அதை தாங்கிட்டு அதோட குகையில் கம்பீரமாக போகுது கம்பீரமாக போயிடுச்சு அப்போ மற்ற அனிமல்ஸ் எல்லாம் என்ன நினைக்குது சிங்கம் வந்து நேற்று தாக்குனதில் ரொம்ப காயப்பட்டுருச்சு அதனால் நம்மளை இனி பயந்து வெளியே வராது சிங்கம் குகையை விட்டு இல்லை குகையிலே இறந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு மற்ற அனிமல்ஸ் எல்லாம் இருந்துச்சு ஆனால் அடுத்த நாள் சிங்கம் வந்து கம்பீரமாக குகையை விட்டு வெளியே வந்து அது பயங்கரமாக கர்ஜிக்குது ஸோ அந்த சவுண்டை எல்லா அனிமல்ஸும் கேட்குது அப்படியே
கேட்டதுமே அந்த அனிமல்ஸ் எல்லாம் ஓ சிங்கம் வந்து இதனால தான் ராஜா அப்படின்னு மற்ற அனிமல்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்குச்சு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய அவமானங்கள், தோல்விகள், ஏமாற்றங்கள் நிறைய வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ இதெல்லாம் இருந்தாலும் நம்ம என்னது எல்லாத்தையும் கடந்து என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி தன்னம்பிக்கையாக இருக்கணும். நிறைய பேர் நம்ம மேலே பொறாமப்பட்டு நம்மளை அழிக்க வருவாங்க. ஸோ நிறைய பேர் அதை பார்த்து இந்த குரங்குகள் சிரிச்சிச்சுல அந்த கதையில் அதே மாதிரி நிறைய பேர் சிரிக்க இருப்பாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம தாங்கணும். எல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஏமாற்றங்கள், தோல்விகள் எவ்வளவு வந்தாலும் என்ன செய்யணும், நம்ம வந்து அதை பார்த்து பயப்படக்கூடாது. எந்த பிரச்சனைகள் வந்தாலும் பயப்படக்கூடாது. எந்த எவ்வளவு தான் வந்தாலும், எவ்வளவு ஆபத்து வந்தாலும் அதை வந்து சமாளிக்கணும். எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் இது தோல்வியே இல்லை, நமக்கு இது வந்து வெற்றி தான், அடுத்தபடி தோல்விக்கு அடுத்தபடி வெற்றி தான் அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம வந்து எப்பவுமே நம்மளை வந்து நம்ம மேலே வந்து எப்பவுமே அந்த சிங்கம் மாதிரி நம்பிக்கையாக இருக்கணும், தன்னம்பிக்கையாக இருக்கணும், நம்ம மேலே தன்னம்பிக்கையாக இருக்கணும். எப்பவுமே என்னால் முடியும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் என்னால் முடியும் முடியும் அப்படின்னு சொல்லி தன்னம்பிக்கையாக இருக்கணும். அப்போ அதே மாதிரி அந்த சிங்கம் மாதிரி என்ன செய்யணும், நம்ம கம்பீரமாக நம்ம பார்வை நட எல்லாமே எப்பவுமே கம்பீரமாக இருக்கணும். நம்மளால் எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லி தன்னம்பிக்கையாக இருக்கணும். ஓகே, தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.